வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ஒன் ப்ளஸ் தரப்பில் வந்து ஒன் ப்ளஸ் 9 RT ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 9R ஒரு புதிய கேமரா சென்சர் சோனி MX766 போட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. மிச்சபடி எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து ஐடென்டிக்கலாக தான் வந்து இருக்க போகுது. ஒன் ப்ளஸ் 9T வந்து லான்ச் பண்ண போகிறதுல, ஸோ அதனால் வந்து ஒன் ப்ளஸ் 9R T வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒன் ப்ளஸ் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு தேவையே இல்லாத லான்ச் தான். டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் பேசிக்காக வந்து ஒன் ப்ளஸ் நாட் 2 மாதிரி தான் வந்து இருக்க போது. அதே ஒரு கிளாஸ் பில்ட், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் 120Hz ரேட் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து LTPO டிஸ்பிளே டெக்னாலஜி சப்போர்ட்லாம் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து கார்னியூரோஸ்பை ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபோனில் இருக்க போகுது. ப்ராசர் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் ஒன் ப்ளஸ் 9R கொடுத்த அதே ப்ராசர் தான் வந்து கொடுக்குறாங்க. குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்திங்கன்னா 7 MHz அப்படின்னா ராப்டர் கோர் ப்ராசர், 5G ப்ராசர், நாட் 2 டைமென்ஸ்டி 1200 வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறையா 5G பேக் சப்போர்ட் வந்து கொடுத்தாங்க. பட் இந்த ஃபோனில் வந்து குவால்காம் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. குவால்காம் ப்ராசர் வந்து ரேட் அதிகம். ஸோ எத்தனை 5G பேண்ட் வந்து ஒன் ப்ளஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஒரு 4-5 ஃபைவ் பேண்ட் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன் ப்ளஸ் 9R ஒரே ஒரு சேஞ்ச் தான் மேஜராக வந்து பண்ணுறாங்க. கேமரா சென்சர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சென்சரை 50MP சோனி MX766 சென்சராக வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து 8MP அல்ட்ராவைலன்ஸ், அப்புறம் 2MP டெப் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் 16 MP 32 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணுற ஃபர்ஸ்ட் கலர்வைஸ் 12 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒன் ப்ளஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. சாரி, ஆப்ஷன் வைஸ் 12 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 இயர் சாஃப்ட்வேர் அப்டேட், 4 இயர் செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஒன் ப்ளஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அதுபோக வந்து IP ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுப்பாங்க. ஒன் ப்ளஸ் 9R உங்களுக்கு வந்து 2 ஸ்டோரேஜ் கன்வெர்ஷன் வரப்போது. பேஸ் மாடலில் 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். டாப் மாடலில் 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க. 6GB ரேம் வந்து லான்ச் பண்ணாங்கனாலும் அந்த மாடல் வந்து எப்பயும் ஸ்டாக்லேயே இருக்காது. ஸோ வந்து நம்ம தேவையில்லாம அந்த மாடலை பற்றி வந்து பேச வேண்டாம். பேட்டரி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 4500mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 65W வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுக்க போகிறாங்க. ஒன் ப்ளஸ் 9R பேஸ் மாடல் ப்ரைஸ் அரௌண்ட் 40,000 இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சென்ஸே வந்து மேக் பண்ணல. இது ஏன் லான்ச் பண்ணுறாங்கன்னே தெரில. பட் அதுக்கு மேலே ஓவர் ப்ரைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். சும்மா லான்ச் பண்ணோம் அப்படின்றக்காக ஒன் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஒன் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சும்மா வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனலில் வந்து போக்கோ F3G கவரேஜ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கேமிங் ரிவ்யூ ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணால் லிங்க் தான் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.